Hello friends, welcome to Katruner. இன்னைக்கு நம்ம கீரை கடையில் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம சிறு கீரையும் அரைக்கீரையும் சேர்த்து கடையில் செய்ய போறோம். ரெண்டும் ஒவ்வொரு கட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கீரை கிள்ளும் போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணாக எடுத்து மேலே இருக்கிறத மட்டும் கிள்ளிட்டு சைடில் இருக்கிற அந்த இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. பிஞ்சு தண்டா இருக்க வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்டு சேர்த்தா நார் நாராக வரும். கீரை எல்லாத்தையும் கிள்ளிட்டு நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. கீரை அலசுகிற தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுருங்க. மூணு இல்லை நாலு தக்காளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். கீரைக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் பாதி கீரையை முதல்ல சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் பச்சை மிளகாவையும் இதுலேயே சேர்த்துக்குங்க. கீரை ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது ஃபுல்லாக இருக்கும், தண்ணி சூடானதும் பாதியாக குறைஞ்சிடும். மீதி கீரையும் அதுக்கப்புறமா சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் மிளகு ஜீரகமும் சேர்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து ஸ்லோவாக இருக்கட்டும். தண்ணியில் நம்ம நேரம் கொதித்து வேகும்போது தான் இதில் இருக்க சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்குங்க. இப்போ திறந்து பாருங்கள். இந்த தண்டெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது கூட சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியை வடிகட்டிட்டு கீரையை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணியை அது கூடயே சேர்த்துக்குங்க. மீதி தண்ணி இருந்தால் அதில் உப்பு மிளகுத்தூள் போட்டு அப்படியே சூப் மாதிரி குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வெங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் கீரை கடையும் போதே சின்ன வெங்காயத்தை நாலு தட்டி சேர்த்துக்குங்க. கீரை கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. சிறு கீரையும் அரைக்கீரையும் சேர்த்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கற்றுணர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.